ಸ್ವಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸ್ವಪರಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸ್ವಸರ್ವಗುರುಭ್ಯೋ ನಮಃ ತಿಷ್ಠತೇ ಲಕ್ಷ್ಮೀಶ್ಚ ಪತ್ನ್ಯೌ ಅಹೋರಾತ್ರೇ ಪಾರ್ಶ್ವೇ ನಕ್ಷತ್ರಾಣಿ ರೂಪಂ ವಿಷ್ಣುಭ್ಯಾಪ್ತಂ ಇಷ್ಟಂ ಮನಿಜಾನ ಅಮುಂ ಮನಿಜಾನ ಸರ್ವಂ ಮನಿಜಾನ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವೈಯೋ ಮೇ ಸನ್ನಿಧ ಸ್ವಾಹಂ ಸದಾಶಿ ಪ್ರಶಮಿತ ಪರಿಭೂಷಣಂ ಅದ್ಯ ಭೋಗಾನುಬಂಧಾಂ ಸಮಲಿತ ಗುಣಜಾತಾಂ ಸಮ್ಯಗಾಚಾರಯುಕ್ತಾಂ ಸ್ಥಿತಜನ ಬಹುವಾನ್ಯಾಂ ಶೈಲಸೀಂ ವೆಂಕಟಾದ್ರೌ ಶ್ರೀಂ ಉಪತಿನಿತ್ಯಂ ಶ್ರೀನಿವಾಸ ತ್ವಮೇವೇ ಕಣ್ಣನ್ ನಡಿಗಿನಯಮಕ್ಕೆ ಕಾಟ್ಟವಂ ವಿರ್ಪು கடுவினையர் இருவினயம் கரியவும் விற்பு தென்னமது வீடம் தேடவும் விற்பு செறிந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த விற்பு புண்ணியத்தின் புகழிலே புகழும் விற்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் விற்பு பொன்னுரையில் போகமெல்லாம் புணர்க்கும் விற்பு விண்ணபுரம் மன்னபுரம் விரும்பும் விற்பு வேங்கட விற்பன விளங்கும் விற்பு நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் எடுத்து முடிச்சோம். என்ன முடிச்சோம்னா, ராமனை பார்க்க அயோத்தியனங்கள் ராமன் சேவிக்கிறா. ராமன் அப்படி அழகானவன், ராமனை சேவிக்காதவா ஒரு ஜென்மமா? ராமனை சேவிக்கணும், இல்லைன்னா ராமன் இவாளை பார்க்கணும், ஏதோ சம்பந்தம் இருக்கணும். தவாசுமேதி அப்படின்னு சொன்னார் சாஸ்திரம் சொல்லிட்டு. ஒரு க்ஷணமாவது, க்ஷணம் கூட பகவத் சிந்தன் இல்லாத கூட எங்குஹூர்த்தங்கி வாசுதேவோ நஜிந்ததே சாகாயி தன் மகச்சந்திரம் சா பிராந்தி சா விக்கிரியான்னு சொல்லி ஒரு க்ஷணம் பகவத் சிந்தனை விட்டா கூட பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி. எயா கயாதபதியா சம்பந்தா அசது பாவன பெருமாளை நினைச்சுக்கணும். ச பாஹ்யாபியன் அந்தரஸ்வதி எஸ்வரேதி புனரீ காட்டு சொல்ல முடியும். பகவானை நினைஞ்சே இருக்கணும், ஒரு க்ஷணம் கூட விட்டா பெரிய நஷ்டம் அது. அங்கீகாரம் கணவிதையாவது சொன்னார் பிரார்த்தனை பண்ணாலே. அவள் தயாதேவினரே ஒரு திருப்பினாலே நமக்கு பகவான் வசியனாகிறான். அளவுந்தாலும் பார்க்க மாட்டோமா, வைகுண்டம் வந்து எப்போ கைங்கிற பண்ண போறோம் ஏங்கி அழலையோ. கதா புல சங்கர தாங்க கல்பத்வஜாரவிந்தாமித வஜ்ஜலாஞ்சனம் திருக்கிரம சரணாரவிந்த மதிய மூர்த்தான வளங்கள் எப்போ வந்து வைகுண்டம் திருவிழி தலை வச்சு மலைக்கு போக முடியுமா? அதே மாதிரி சிவனுடைய கங்கை ஜலம் விழுமா? கங்கைக்கு எல்லாம் போக முடியுமா? நொண்டி கங்கையுடைய ஒரு கீழே இமயமலை அடிவாரத்தில் வாழ்ற அவர் நொண்டி உதோட காலத்தில் ருத்ரன் தாண்டவ மாறுறார். அவர் தலையிருக்க கங்கையிலே இந்த தெரிச்சு வருது கங்கா நதி. இவன் தலை வந்து வருது. அதனால பெருமாளும் எப்போ பார்த்தா ஒரு க்ஷணம் பிரியாத இந்த பக்தனுக்கு அப்படி இருக்க வேண்டும். சச்சனவன் யானும் நீதானே யாவதோர் அப்படி சொல்லி அருகணையும் நீதானே நரகம் நீதானே அழுவாத நான் வேற நீ வேறியா சொன்னா அத்வைதம் மாதிரி இருக்கும். அத்வைதம் இல்லது அந்தரியாமையா பெருமாள் பரவாத இடம் கிடையாது. பெருமாள் நீனே தனியா இருக்கிறது, எங்குள்ளே இருக்கியே. யானும் நீதானே யாவதோ அருநரகம் நரகத்து போன அங்க மட்டும் இருக்கு இல்லையா? நீ இல்லாத இடம் எது? அங்க போய் என் சிந்தனை வந்தா அங்கதான் குலசேகர வசனாரு நரகாந்தக பிரமாமம் அழுவா சொல்றார். நரகத்து போனா பரவாயில்ல, பெருமாள் கேட்கிறார் நீ பண்ண பாபத்துக்கு நரகத்துல இடம் நான் சிருஷ்டி பண்ண அத்தனை நரகம் கிடையாது, அதெல்லாம் கூட போறாது உனக்கு. பரவாயில்ல, எனக்காக ஒரு சிருஷ்டி பண்ணது இல்லை, எனக்காக ஒரு நரகத்தை சிருஷ்டி பண்ண. நரகாந்தக பிரகாமம் அவதீத சாரதாரம் இருந்து ஒரு திருவடிகள் நரகத்துல போனாலும் பரவாயில்ல, ஸ்பெஷல் நரகம் போட்டு என்ன வாட்டினாலும் அங்க ஒரு திருவடி ஞாபகம் கேட்டார் இல்லையோ. அதனால வானொலி இன்பம் எய்தில் என்ன அழுவார். நீ நரகத்துல அமைச்சாயினா சொர்க்கத்துக்கு அமைச்சாயினா ஒரு ஞாபகம் எங்க இருந்தாங்க? சொர்க்கம் வந்தாங்க நரகம் வந்தாயினா? எனினும் யானும் நீதானாய் தெளிதரும் நன்றும் அதிகமாக நரகம் போறதுக்கு அஞ்ச மாட்டேன். ஏன்னா உன்னுடைய ஞாபகங்கள் பக்தியுடைய ஸ்மரணங்கள்லாம் குறையும். அதனால எனக்கு நீ எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், நானு வா நெய் இன்பம் பண்ணி வீட்டிருந்தாய்
பரமபதத்தை ஏற்றிருக்க நீ அதனாலே அருளும் நின் தாள் அந்த பரமபதத்தில் என்னுடைய திருவடி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட நீளமான நிறம் உள்ளவன் அது குறிக்கார் இப்படி அதை பாசுரம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு 43வது பாசுரம் போற போறோம் 43வது பாசுரம் ஆரம்பம் நாபீ பத்மஸ்புரணுபகாரவிநீலோத்பலாபா கீடாசைலம் கமபிகருணே உண்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் புதனவதி சத்ததான அவகாக்கியா திவ்ய ஆகாதி ஜெகதி மகதி தீர்கிகா தாவஜீனா தயாதேவி அவளுக்கு தடாகம் அடிச்சு போதான் தடாகம் எவ்வளவு சந்தோஷம் பானம் ஸ்நானம் சீதாமாவது அவகாசம் தடாகம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் உடம்புல உஷ்டங்கள்லாம் போயிடும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட கங்கையை ஸ்நான ஸ்மரிக்கிறோம் புண்ணியமா வருது பாவனப்போ வருதுங்க அப்படி எப்பேற்பட்ட திருமையில் இருக்கா தயாதேவி பாவனமான கருநீல வண்ணன் மெய்நிற வண்ணன் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியுமா ஸ்ரீதே கிருத அப்படியே அந்த ஓடையும் இருக்கு தட்டாகம் அதில் அமுந்து சீதாமார போது குளிர்ச்சியா இருக்கும் கிரீஷ்மே சீதமக கிரதம் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லி சொல்லி ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி அவகாசம் ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரி அவகாசம் உபனிஷத்துலாம் சொல்லுது சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது பரபிரமமாகிற ஒரு பெரிய தடாகம் அதுல உள்ள இறங்கணும் குழந்தை நீராட வேணும்னு ஆண்டா சொல்லலையும் கபகமா காக்கா குளிக்கிற மாதிரி குளிக்கூடாது இல்லையா உட குழந்தை நீராட வேண்டும் ஏஷ பிரம்ம பரபிரம்மம்னு ஒரு தடாகத்துல அமர்ந்து அப்படியே தியானம் பண்ணி கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் பெருமாளுடைய கம்பீரமான ஒரு திருமேனி குரல்கள் செலை லீலைகள் அதான் புத்தியில படுறது பகவத் சிந்தனை தான் முக்கியம் பட்டவனு எப்படி பகவத் சிந்தனை வந்தவனே எப்படி இருக்கின்ற கிரீஷ்மையை தடாக பிரவிசீத மனு பிரவிஷ்டான் கிரீஷ்ம ரதுவில் கிரீஷ்ம ரதுன்னு சித்திரவைகாசி பகவான் ஆணியாடி ஆணியாடி வரைய தவிக்கும் சித்திரவைகாசிக்காரன் ஆணியாடி கிரீஷ்ம ரதுவும் பேர் வசந்திரதுக்கு அப்புறம் கிரீஷ்ம ரது அதில் தடாகத்தில் போய் அவந்தா எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட திறமை நீ எப்பேற்பட்ட திறமை நீ வாசனை கமகமான வேற வாசனை நாபி பத்மஸ்புரண சுபகா அப்படி ஒரு நாபியில தாமரை அதில் பிரம்மா உண்டாகலாம் தாமரை வாசனை கமகமான இருக்கு அப்பேற்பட்ட தடாகம் பகவான் நவ்ய நீலோத்பலாபா நீலோத்பலம் சொல்ல கருணீதல் மாதிரி ஒரு கலர்னு சொன்னார் பெருமாளுக்கு பிராட்டி மார்பில் இருக்கா தயாதேவி மார்பில் இருக்கா அவெல்லாம் பலபலபலான் இருக்கா கண்ணி அவர்கள்லாம் பெருமாள் ஒரே கருணீர மைவண்ணன் நவ்ய நீலோத்பலாபா பரபாகம் வா ஒரு கரை ஒரு ஒரு கலருக்கு இன்னொரு கலர் பரபாகம் இவர் கருப்பு அவர் சிவப்பு பொருள் வரணும் எப்படி இருக்கும் அழகா இருக்காதா அப்படிப்பட்ட கீழாசியர் திருவிழில் வந்து பெருமாதேவர்கள் தடாகத்தை அனுபவிக்கிறார் நீல தடவரை மாமணி மிக கிடந்தது போல ஆழ்வார் அனுபவிக்கிறார் பெரிய ஆழ்வார் பெரு கலியன் அனுபவிக்கிறார் இந்த இடத்துல நீலத்தடவரை திருமங்கி ஆழ்வார் நீலத்தடவரை மாமணி நிகழ கிடந்தது போல பெரிய மலை மலை மேல ஒரு மலை ஒரு மணி அது கருப்பான மணி எப்படி இருக்குது வேலை தலை கிடந்தா கீழாப்தியும் பார்த்துருக்கு மலை பார்த்துருக்க மாதிரி அதனாலே அடியே மனத்திருந்தாய் என் பெருமாள் இங்கே மனசுலையும் வந்திருக்கு நீலமேனி ஐயோட திருப்பான ஆழ்வார் கருப்பு நம்மளால வர்ணிக்க முடியாத ஒரு கருப்பு நீலமேனி பெருமாள் கருப்பன் கருப்புநாத சுவாமியின் திருமேனி திருப்பானாவை சொல்றார் ஐயோட்டார் ஐயோன்னு சொல்லக்கூடாது அது ஆச்சரியத்தாலும் ஐயோ சொல்லலாம் நீலமேனினால் என்ன வர்ணிக்க முடியும் நீலமேனி நீலமேனி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே அப்படிப்பட்ட நீலமேனி வர்ணிக்கிறார் பாதாதிகேசம் வர்ணித்தார் கேசாதி பாதம் பாதாதிகேசம் பெருமாளை வர்ணிக்கிறார் பகவத்யான சோபாதத்தில் வர்ணிக்கிறார் தேசிகன் ஒவ்வொரு அங்கங்கமா வர்ணிக்கிறார் வாழலாம் அப்படி வெங்கடாக்கியம் வெங்கடமலையில் அந்த கருவன் கருவமை நிறவண்ணம் ஏறிருக்கான் அந்த தடாகத்தில் தயாதேவி சில்லுன்னு குளிக்கிறான் அவகாக்கியம் விடமாட்டு விடாது இருக்கான்னு அர்த்தம் வேங்கடம்னே பேர் வேம் கட்டம் வேம்னா பாபம் கட்டம்னா போக்குறது வேங்கடம் திருமலை ஒன்றுமே நம் வினைகள் ஓய்வுமே ஆழ்வார் பிரபத்தேதன் கிரீன் பிராயகான் ஆரம்பத்திலே சொன்னார் தேசிகன் பெருமாள் சேவிக்க வேண்டாம் அந்த ஏழு வரைகள் அந்த திருமலையை சேவிச்சாலே போதுமே வினைகள்லாம் போயிடுமே வினைகள் வேம் கட்டம்
சர்வ பாபானி வேம் பிராவு எல்லாம் சேர்ந்து வேம்னு பேர். கட்டகா தத்தாக உச்சதை அதெல்லாம் போக்கழிக்கிறது கட்டம். அதனால் சர்வ பாப சர்வ பாப தாகம் தாகத்தை படத்துனால வேங்கடாதர உச்சதே. ஆனால் பெருமாள் மாதிரியமாக இருக்கார், நீலமேனி ஐயோன்ற மாதிரி ரசோ வயசாக அதை அனுபவிக்கிறான் அந்த ரசத்தை தயாதேவி. கமபி கிரீடாசைலம் பெருமாளே லீலா லீலை கோசம் வரான். அது ஒரு லீலை திருமலையில் எழுந்திருக்கிறான், திருமலை வைகுண்டத்திலே வந்த மலை. அப்படி கமபி கிரீடான கமபி ஏதோ ஒரு அவ்வளவு உயர்ந்தது, ஏதோ ஒரு உயர்ந்த கிரீடாசைலம் வைகுண்டத்தில் நந்தனங்கள் பூத்தோட்டங்கள் தடாகங்கள் இது பலவித உபச்சாரங்களில் மகிழ வைக்கிறதுக்கு பிராட்டியை மகிழ வைத்து பெருமாள் ஏற்பாடு பண்ணுறார். அதுக்கு விளையாட்டு கீழே இருக்கங்கிற உண்டு, வெளியில் இருக்கங்கிற உண்டு. சிவ மலையில் போனால் ஆனந்தப்படும், பிராட்டிக்கு எவ்வளோ மரணம் உண்டா பண்ணுறான். அதுக்கு கிரீடாசைலம் பேர் வச்சான், விளையாட்டு மலை பெருமாளும் பிரையாட்டம் விளையாடுறதுக்கு கிரீடாசைலம். அது நல்ல சங்கல்பம்னா அது தெரியும், இல்லைன்னா கண்ணு தெரியாது. அப்படியே சொல்ல கிரீடாசைலம் பேர் பரவத்தை மறைந்திருக்கும். இங்கே நேரம் இந்த ஒரு தொண்டு தான் இங்கே திருமலை வந்துருக்கு, திருப்பதி திருமலை. ஏன்னா அப்பேற்பட்ட எம்பெருமான் நீலவண்ணன், நீலவண்ணத்தை வர்ணம் கம்மிக்க முடியாதுன்னு திருப்பானாவை சொல்லிட்டார். எப்பவும் பெருமான் நீலவண்ணம் தான், ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு யுகத்தில் வர வர்ணம் திருமிஷியார் ஏற்கனவே சொல்லியிருக்கார். வாசிபோர் வண்ணம் கிருத யுகத்தில் பல பலம் இருக்கக்கூடிய வண்ணம் இப்படிலாம் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு யுகத்துக்கு தேசியம் சாய்க்கிறார், எந்த ஸ்லோகத்தையும் சாய்க்காத ஒரு ரசமான கோபால விஷயத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தில் அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாரம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சில விபங்க நீலாக பிரதிபாஸ்தந்து மமாந்திம பிரயாணி. நீ மரண சமயத்தில் நான் வயிறு போகிறேன், மரணாக போகிற சமயத்தில் ஏ கிருஷ்ணனேனர் எந்த ஸ்லோகம் 28 ஸ்லோகம் 108 ஆயிரத்தெட்டு 28 8 10 இப்படிலாம் ஸ்லோகம் பண்ணவர் பரஸ்வரில் சொல்லுவார். இங்கே 12 ஸ்லோகத்தில் ஏ வேணுகோபாலனாக மரண காலத்தை எனக்கு சேவை சாதிக்கணும் எந்த சோகம் தேசியம் சாதிக்கலை கோபாலம் இது தவிர. வேணுகோபாலனை அழகாக அந்த திருவாயில புல்லாங்குழல் வச்சிருந்த என்ன அழகு, கதராகித சாரு வம்ச நாளாக புல்லாங்குழல் அழகு. நீ ஊதுற அந்த புல்லாங்க ஊதர் சிறப்பு பெரியார் பதியுமே பாடிட்டார், வர்ணிக்க முடியுமா? அப்சரசுகள் நடன நடன ஆடுறவா பசுமாடுகள் எல்லாம் மயங்கி போயிடுது புல்லாங்குழல் ஓசையில் பெரியார் சிறையில் குழல் ஊதர் சிறப்பு. அதராகித தாரு வம்சன அழகாம் அப்படி திருவசரத்தில் புல்லாங்குழல் அப்படி அழகாக சேதாக வச்சிருந்துருக்கேன். மகுடாரம்பி மயூர பிஞ்சனாலாக அந்த மயிர்பீரி சொல்லியிருப்பா கிரீடத்தில் அது தர கிரீடம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நிற்கும். அப்படிப்பட்ட பயிர்பீலி ஹரிநீல நீலாக விபங்கு நீலாக அவன் கலர் எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஒவ்வொரு விதமாக சொல்லுங்க. என்ன இந்த கருப்பு மேக வர்ணம்னா, சாமல வர்ணம்னா, கிருஷ்ண வர்ணம்னா சொல்லவே முடியலையே. ஐயோன்ட்டார் பெருப்பானார்வார் தேசி சொல்கிறார், என்ன மாதிரி நீளமாக கருப்பா சமஸ்கிருதத்தில் நீளம்னாலே கருப்புக்கு அர்த்தம் நீளத்துக்கு அர்த்தம் ஹரி நீளம் அப்படி ஒரு கலர் கருப்பு கலந்த நீளம் தேசி தான் காமிச்சு கொடுக்குறது. ஹரி நீல சீலா ஒரு கல் இருக்கு, அழகான கல் எங்கேயோ கிரேனைட் கல்லாம் கொண்டு வராங்க, தேசியம் ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறார். அது என்ன கல், சிலை எப்படி எப்படி சிலை நீலசிலா ஹரிநீலசிலா கருப்பும் நீலமும் கலந்து பளபளவான ஒரு சிலை. அது அந்த சிலையே பளபளப்பு வெளியிலே சிலைப்பு, அதை உடைச்சா உடைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இன்னும் பளபளப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சிலா விபங்க ஹரிநீலசிலா விபங்க நீலாக அந்த மாதிரி நீலன்னார். ஹரிநீலம் ஹரிநீல சிலை கல் அதை உடைச்சா அதுக்கு அங்கே உள்ள ஒரு நீளம் ஹரிநீல சில அபிபங்கலீலாக பிரதிபாக அந்த பளபளப்போட மைந்திர வண்ணனாக எனக்கு சேவை சாதிக்கிற மரண மரண சமயத்தில் எந்த சோகம் சாதிக்கல. அது பெருமை தேசியனுடைய அனுபவம். அதனால பரமபதத்தில் கிரீடாசைலம் மறந்து மறந்து வரும் பெருமாள் நினச்சா வரும் இதெல்லாம் மறந்து போடும். இங்கே நம்ம மறியாத இந்த மலை விஷபாரதி கருடாதிரி அஞ்சனாதிரி இப்படி பலவிதமான மனை மலையோடு சேவை சாதிக்கிற அவன் நம்மள சேவை பண்ணி வச்சு பெருமாள் சேவிக்க வைக்கிற பாருங்க. எமைய வீட்டை உணர்ந்தே தனம் ஸ்வாம் உபனிஷ சொல்லுது, நம்ம பக்தி யோகம் பண்ணி பண்ணா பெருமாள் அடையலாம். அது எப்போ சொல்ல முடியாது,
சைலத்தாராவது அவிச்சந்தமா பண்ணிட்டே வரணும், ஜென்ம ஜென்மமா பண்ணணும். எந்த ஜென்மத்துல இந்த பக்தி யோகம் நிஷ்பன்னமாய் பெருமாண்ட போல சொல்ல முடியாது. பிரபத்தி அவனே சொல்லிட்டான், சரணாய பண்ணி நீ ஒண்ணு கஷ்டப்பட வேணும்ட்டான். என்ன பக்தி யோகம் பண்ணாலும் சரி, பிரபத்தி பண்ணாலும் சரி, ரிசர்வேஷன் பெருமாளை நிர்பந்திக்க முடியுமா? அவன் கிருபை வரணும், அதுக்கு தயா இருக்காங்க. யார் இவன் நினைக்கிறானோ வரிக்கிறானோ, இவன் பகவான் வரிக்கிறான்னு சொல்லட்டும், பகவான் இந்த ஜீவனை வரிக்கணும், அப்பதான் மோட்சம் போக முடியும். ஏன்னா எப்ப ஈஷ உணர்த்தி அது பண்றது யாரு? தயாதேவி தானே. அப்படியா? தயாதேவி அந்த கனியை விடாத பாடுறான், அகலிய இல்லையாமனு பிரகத்தி விடாத இருக்கா, நீடாதேவி பக்கத்துல பூமி தேவி எல்லாம் பக்கத்துல இருக்கா, இன்னும் நெருங்கி குணத்தோடு குணமாக கலந்து தயான்ற குணமாக பெருமாள்கிட்டயே நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்காள் தயாதேவி. அப்படிப்பட்ட பெருமாள்கிட்டயே ஒட்டி ஒட்டின்னு இருக்காங்க. பெருமாளுடைய தட்டாகம் சீத்தம், அப்படி ஏதாவது சீத்த உஷ்டம் வந்தாலும் தணிக்கிறார் அங்கே. ஏன்னா தட்டாகத்தில் தீர்த்தா மாறுறான் தயாதேவி. லக்ஷ்மி பூமியோ கரசரசி லாலிதம் ரங்கபொத்து பாதாம்போஜம் பரிபரதி வே பாவன் இத்தியாதி பாவனா தீர்க்கம் பகவத் ஜாதவால் தேசிகன். லக்ஷ்மி பூமியோ, லக்ஷ்மி இருக்கா, விராட்டி ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா, பெருமாளை அப்படி உபச்சாரம் பண்றார், காரை மருடுறார் வருடுறார், பாதாம்போஜம் பிரதிபலது அந்த காரை ஏ பெருமாளே பகவான் கேட்க வேண்டாம். ஸ்வர்ணசாயி விசேதா கப்யாதம் தாமர மாதிரி கண்ணாதா கூட ஹிரண்யேஸ்வரஹு ஹிரண்யநகா எல்லாம் ஆப்பிரகாது சர்வையேவ சுவர்ணகான்ற அந்த பெருமாள் திருவடியை ஹிரண்யவர்ணம், ஹிரண்யவர்ணமே இருக்கக்கூடிய பிராட்டி தடவி தடவி திருவடியை இன்னும் பிரகாசமாக போகுது. இப்போ பெருமாளுடைய திருவடி ஹிரண்யவர்ணியான பிராட்டி தடவை தடவை இன்னும் சொர்ணமயமாகிறது. அந்த சொர்ணமயமான திருவடி, அந்த திருவடி வர்ணம் மட்டும் இல்லை, தீர்க்கிகாயா திருவடின்ற தடாகம், அந்த சில்லுப்பு வேறு. அது எனக்கு அப்பேற்பட்ட திருவடி தாமரை எனக்கு தோன்ற வேணும்னு சொல்றார். ஸ்ரீடாசீலம் அப்ராகிருதமான மலைன்னு பேர் வைகுண்டத்தில், விண்ணவரும் வண்ணவரும் வெறு விரும்பும் வெறுப்புன்னு அந்த வைகுண்டத்திலே வந்த மலை தான். ஏன்னா வைகுண்ட கீர்த்தியத்தில் அந்த மலை ஸ்ரீடாசீலம் விளையாடுறதுக்கோசம் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காரு பெருமாள் பிராட்டி கோசம். வைகுண்ட கீர்த்தியத்தில் ராமாஜி அனுபவிக்கிறார் எத்தனையும் விதவிதமான தோட்டங்கள், பூவனங்கள், வனங்கள், கீழா விளையாட்டு மைதானங்கள், நிறைய பட்சிக்கக்கூடிய மயில்கள், நர்த்தனம் வளரக்கூடிய மயில்கள், குருவிகள், குயில்கள், இதெல்லாம் பிராட்டிக்கோசம் பண்ணாரு. சர்வதா அனுபூஜமானீரபி எப்போ பார்த்தாலும் அனுபவிக்கலாம் அந்த வைகுண்டத்தில், அது பிராட்டி பெருமானும் அனுபவம் அனுபவிக்கிறார். அப்போ உதவுது ஆச்சரியமாக பிராட்டி ஆசை வர்றார், இந்த மலைக்கு வா, இந்த மலையை பார், விளையாட்டு மலை விளையாடலாம். தினாசி வர தினாசி வந்து போர் அடிக்காதா? நித்தி நித்தி புதுசு புதுசாக தெரியலாம் அனுபவம். அப்போ உருவகுது நேற்று பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னா, இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா மாதிரி நாளைக்கு இல்லை. அந்த கீடாசீலமாக அப்போ உருவகுது ஆச்சரிய பாவகர்பிகி பாஷகர் கீடாசீலம் சதசகஸ்திரம், எத்தனை எத்தனை விதமான மலைகள், சதசகஸ்திரம் நூறு ஆயிரம் லட்சம் உபசோபிதைகி கூட கூட நிறைய மலைகள், இங்கேயாவது ஏழு மலை அங்கே லட்ச மலைகள் கூட சேர்ந்து கீழாசேலம் பேர் மகதி திவ்ய யோக பரியங்கே வருஷிகள் எல்லாம் சொல்லிட்டு அப்படி ரொம்ப விளையாட்டு வந்து நாகபோகத்தில் வைகுண்டத்தில் பரவதான கேட்டிருக்கான். பகவந்தம் நாராயணம் ஜாயோகேன திருஷ்டுவா என்று சொல்லி தடாகத்தில் பெருமாளாக தடாகத்தில் நமக்காக இந்த தயாதேவி இருக்காள், நம்மளை காப்பாற்றுகிறாள் அப்படின்னு சொல்லி 43 முடிச்ச 44வது ஸ்லோகம் அடுத்தது. யஸ்மின் திஷ்டே ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்வம் சத்யம் ஞானம் திரி அவதிபிஹி முக்தம் ஆனந்த சிந்தம் தத்ஸ்ரீகாராதே தமிக கிருதினஹ சூரபிருந்தானுபாவி சூரி பிருந்தானுபாவியம் நித்யாபூர்வம் நிதிமிததே நிதிமிவதையே நிர்விசந்தி அஞ்சனாத்ரௌ. பெருமாள் ரசகரம் உள்ளவன், பெருமாள் பூர ரச அனுபவிச்சவாள் தான் தெரியும். வைகுண்டத்தில் நித்திய அனந்தகள் விஸ்வ சேனாதிகள் ஸ்ரீபூமி நீடா தயாதேவி அனுபவிக்கிறார், இங்கே அங்கேயும் அனுபவிக்கிறார். எங்க ரசம் ரசகனம் உபனிஷத்து ஒரு உதாரணம், உப்புக்கு உப்பு காமிச்சா, உப்புக்கு எந்த இடத்துல உப்பு, இப்போ பெரிய உப்பு கட்டி எடுத்துங்க, எந்த இடத்துல உப்பு எந்த இடத்துல இல்லை சொல்ல முடியுமா? எங்க தெரியும்னா உப்பு கட்டி தான்,
அந்த ரசோ வைசா எங்க வேணா ஆனந்தமா ரசம்தான் பெருமாள். கம் பிரம்ம கம் பிரம்ம சுகமான அந்த ரசம், அகண்ட ஆனந்தம் கொடுக்கக்கூடிய பெருமாளைய ரசம். அதனால அது பெருமாள் சேவிக்கலாமா? அதை விட்டுட்டு ஜீவ அற்ப ஜீவன்கள் அல்ப சேரத்துக்கு புத்திரமித்த கடத்தாரிகள், பிள்ளையை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், இப்படி ஸ்நேகிதாரோட லாபம் பண்ணணும், ஆனந்தமாக நடத்த வீடு குடும்பம் போகம்னு அற்பத்துக்கெல்லாம் ஆசைப்படுறதில்லை. பகவானுடைய ஆனந்தத்தை தெரிஞ்சா இந்த ஆனந்தங்களை எப்படி புத்திரனால் ஆனந்தம், மனைவியால் ஆனந்தம், மித்திர ஆனந்தம், ஐஸ்வர்ய ஆனந்தம்லாம் அல்பம். பகவத் ஆனந்தம் பிரம்மானந்தம்னா மனுஷ கந்தர் ஒரு மனுஷ ஆனந்தம் எவ்வளோன்னா உபனிஷ சொல்லிட்டு யுவாசியாத் சாதியுவாத்தியாஜகா இளமையாக இருக்கணும், யுவனா சாதுவாக நல்ல குணம் உள்ளவனாக இருக்கணும், மற்றவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்கணும், சாதியுவாத்தியாஜகா ஆசிட்டா மங்களகரமாக இருக்கணும், இல்லை எது வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு வயசு தீர்க்கக்கூடிய அசனசீலா ஆசிட்டா எடுத்துக்காலத்தில் உறுதியாக இருக்கணும், திருஷ்டா தேக பலம் இருக்கணும், பலிஷ்டா. அப்படி இவ்வளவு இருந்துட்டு இவ்வளவு ஒருத்தன் இருக்குமா? இவ்வளவு இருந்துட்டு இந்த லோகம் ஊர் அவனுக்கு அதிகீனமாக இருக்கணும். இப்படி இருந்தால் ஒருத்தன் ஒரு மனுஷன் பூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். யாருக்கு இருக்கும் ஆனந்தமாக புத்திர கலத்த மித்திராதிகளையே ஆனந்தம்னா இவ்வளோ அதெல்லாம் ஆனந்தம் அற்பம். சாதாரண மனுஷ ஆனந்தத்தை இவ்வளவு இருந்தால் ஒரு மனுஷ ஆனந்தம், அதற்காக நூறு ஆபரிக்கணும் மனுஷ கந்தர்வாள் அவளுடைய ஆனந்தம் இவனுக்காக 100 பங்கு, அவளுக்காக தேவகந்தர்வாள் 100 ஆறு பேருக்கு அவளுக்கு, அதுக்கப்புறம் பிதிராஞ்சல லோக பிதிர்லோகத்திற்கான அவளுக்காக 100 பங்கு, அப்புறம் கர்ம தேவதைகள் கர்மா பண்ணி யாகல சொர்க்கம் போறாளே கர்ம தேவாள் பேரு அவளுடைய ஆனந்தம், அதுக்காக 100 பங்கு தேவதைகளாவே சிருஷ்டி பண்ணியிருக்காளே அவளுடைய ஆனந்தம், இவளுக்காக 100 பங்கு இந்திரனுடைய ஆனந்தம், அவளுக்காக 100 பங்கு இந்திரனுக்கே குருவாக இருக்கிற பிருகஸ்பதியுடைய ஆனந்தம், அதுக்காக 100 ஆபரிக்கணும் பிரஜாபதி பிரம்மாவுடைய ஆனந்தம், அப்புறம் பெருமாள் தான் போனோம். அப்படி 100 ஆறு பேருக்கு போய் பெருமாள் வேதம் பார்க்கறது பெருமாள் எத்தனை பேர் 100 ஆனா பெருக்க முடியல. ஏதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராத்த மனசாசகா பிரம்மானந்தத்தை பெருக்கி அளவிட முடியாது. வேதம் திரும்பிடுத்தான் என்னால், வேதம்ன்ற உயர்ந்த வாக்கு திரும்பிடுத்தான் என்னால் சொல்ல முடியல. அப்ப இருக்கும்போது பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது நம்ம அனுபவம் தான் எப்படி அல்பம். சமுத்திரே கோஷ்பதம் அஸ்தின்னு சொல்லுவான், அதான் இங்க சொல்ற கோஷ்பதத்துவம் கம்யதே கோஷ்பதத்துவம் கூடிய ஆனந்தம் எவ்வளவு நேரம், பெரிய சமுத்திர ஜலம் தான் அது ஜலம் தான், அந்த சமுத்திர ஓரமா ஜலம் வர்றது, ஒரு பசுமாடு நிற்கிறது, மாடு நிற்கிறது, அதோடைய குழம்பு அந்த மண்ணில் படிகிறது, அங்க குழம்படு ஒரு ஆழ ஒரு ஆழ குழம்பு அது ஜலம் தேங்கிறது. இந்த குழம்பு ஜலம் இருக்கே அந்த சமுத்திரத்துல ஒரு பங்கு தானே, குழம்படி மாடு குழம்படி ஜலம் தான் அவனுடைய ஆனந்தம், பெருமாள் ஆனந்த சமுத்திர மாதிரி கணக்கிட முடியாது. அதான் சொல்ற கம்யதே கோஷ்பதத்துவம் எஸ்மின் தேசே தரிசன சுகைஹி எஸ்மின் திருஷ்டே பராவரே ஆச்சாரியால் ஆளவந்தா பட்டர் வாழலாம் வேதத்தினுடைய பதத்தை வச்சே சோகம் பண்ணுவான். எஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு உபனிஷத்து, அந்த எஸ்மின் திருஷ்டே தரிசன சுகைஹி பெருமாளுடைய ஆனந்தம் கடிச்சு போச்சுன்னா அப்ப சொல்லலாம் கோஷ்பதத்துவம் மாற்றிக்கொள்ள முடியும் மாதிரி. சத்தியம் ஞானம் தெரிய வதிபிஹி சத்தியம் ஞானம் அனந்தம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கு. முக்தம் ஆனந்த சிந்தும் என்ன சமுத்திரம், பரவல் போய் வைகுண்ட பெருமாள் அனுபவிக்கிறதுக்கே ஆனந்த சமுத்திரம் ஆனந்த சாகரம். அதனால இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தார், தயாதேவி, இல்ல பெருமாள் சித்த கேட்க மாட்டார். சொத் ஸ்ரீகாராதி தமிழகத்தின் பாக்கியம் மட்டவாள் தான் வைகுண்டத்துக்கு போறா, அது தயாதேவி அனுபவித்தால போறா. சூரிய பிருந்தானுபாவியம் அனந்தையோட விஸ்வக்சேனாலோட வைகுண்டத்தில் இங்கேயும் போய் மோட்சம் போனவா எத்தனையோ பேர் இருக்கா, அவளோட இன்னைக்கும் பிரபத்தி பண்ணி மரணம் அடைஞ்சி மோட்சம் போகிற ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் தயாதேவினாலே. ஆனந்த அறிவு தான் மட்டும் அனுபவிக்கல, குழாங்களோடு அந்த ஆழ்வாள் அந்த அனந்த சூரியர்களோட முக்தாளோடு சேர்ந்து ஹாவு 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 அகமன்ன அகமன்ன அகமன்னம் அகமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதா என்று உபரிசத்துக்கு பாடி பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமே என்று தேசிய சமாதி அங்கே போய் பல்லாண்டு தான் பாடுறோம். யாரோட குழாங்களோட சேர்ந்து சூரிய பிருந்தான் பாவியம் அது அதி பாகவனோட சேர்ந்த போது அந்த ஆனந்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆடு மீன்களே பாடு மீன்களேன்ற அப்படி ஆனந்த வண்ணம். அதனாலே சொத்வீகாரார்
தயாதேவி விரித்து வச்சு பதிவாலம்பியம் ஆசிரவாலம்பியம் ரெண்டும் உண்டு. எவ்வளவு பாருங்க, தயாதேவிக்கு பதிய வசீகரிக்கிறாள், நம்ம அவளால் வசீகரிக்கப்பட்டு அவள் தயாலே நிற்கிறோம். ஒரு பக்கம் பதி ஸ்ரீனிவாசன், ஒரு பக்கம் தயை. நம்ம ஏன் கடை தர மாட்டோம், சந்தேகமே இல்லை. கொண்டு சேர்த்துருவாள், அவளுடைய சக்தி அது தயா சக்தி, பெருமாள் கொண்டு சேர்த்துவாள். உஷா பரிணயம், அனிருத்தன் கிருஷ்ணனுடைய பேரன், ரொம்ப அழகான கிருஷ்ணன். எப்படி பெருமாள் அழகை சொல்ல முடியுமா? சாட்சான் மன்மத மன்மதா, கிருஷ்ணனுடைய பேரன் மன்மத அம்சமாக பிரத்யும்னன், அவருடைய பிள்ளை பிரத்யும்னன், அவனுடைய பிள்ளை அனிருத்தன். கிருஷ்ண மாதிரியே இருப்பா, அப்பா மாதிரி பேர மாதிரி தாத்தா மாதிரி இருக்க மாட்டாளா? அதனாலே இந்த பாணாசனுடைய பெண் பூஷைன்னு பேர். அவ நல்ல கனவுல நல்ல சுந்தர புருஷன் தம்பிட்டான் அவளுக்கு. அது பிரத்யும்னன் தம்புறான், அது அனிருத்தன் தம்புறான். அனிருத்தன் அவளை தான் கல்யாணம் நினைச்சுன்றார். அவள் தோழி சித்திரலே கவனிப்பு கும்பாண்டன்னு பாணாசனுடைய மந்திரி, அவளுடைய பெண் சித்திரலேகா. சாப்பிட்றதில்ல, தூங்குறது இல்லை, அந்த அனிருத்தனை பார்க்காத வரைக்கும் தூக்கம் வரல, அப்படியே இருக்காங்க. எப்படி இருக்க அடையாளம் காட்டு சித்திரம் வரையத்துல மாயாவி அவள் சித்திரலேகா. ஒவ்வொரு புருஷனா கிருஷ்ணனை போட்டு காமிக்கிறான், அழகாக தான் இருக்கார் அப்படி யோஜனை பண்ணா. சரி இவையெல்லாம் போட்டு அவள் பிரத்யும்ன படம் மாதிரி காமிக்கிறான். பிரத்யும்ன பார்த்த உடனே வெக்க வரவிடும், கிருஷ்ணன் மாதிரி இவர் இருக்காரு, இவரா அந்த புருஷன். இருந்தாலும் வெக்க வரதை தவிர அங்கீகரிக்கல. மறுபடியும் அனிருத்தர் படம் போட்டு காமிக்கிறான், நான் இவர் தான் கணவர வந்தார். அப்படியே கிருஷ்ண மாதிரியே பிரத்யும்ன, பிரத்யும் மாதிரி அனிருத்தன், இன்னும் அழகு அப்படி சொன்னான். இந்த புருஷன் வேணும்னா அந்த சித்திரலேகா மாயாவி நேர துவாரைக்கு போனா அனிருத்தீர் உண்டான் பாணாசன் அரண்மனைக்கு. இப்படி ரொம்ப நாள் அனுபவிச்சுன்னு இருக்கார், யாரும் பார்க்க முடியாது. அந்த பக்கத்துல தான் இருக்கா, யாரும் போக முடியாது. வெளியில சுத்தி சுத்தி வரலாம் காவல்காரன். அப்படி ஒரு நாள் போது காவல்காரனுக்கு உள்ளே புருஷன் குரல் கேட்கறது, இங்க யாரும் வர முடியாதுன்னு சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வரும்போது ராஜா கிட்ட சொன்னான், அப்ப போய் நேரம் எங்க இருக்கா, யாருடைய பேரன் பார்த்து கண்டுபிடிச்சு உடவு பார்த்து கிருஷ்ணனுடைய பேரன் தெரிஞ்சது. யுத்தத்துக்கு போறான் பாணாசன். அவன் ரொம்ப வரம்பத்து சிவனை குறித்து தபஸ் பண்ணி சிவபக்தான். மகாபலியுடைய பேரன் மகாபலி மகாவிஷ்ணு பக்தன், இவன் சிவபக்தன். என்ன வேணும் கேட்கிறார், யுத்தம் பண்ணணும், 1000 கை வேணும்னா. காத்தவெறி 1000 கை உண்டு. அதுக்கப்புறம் பாணாசுரருக்கு பெருமாளுக்கு திவ்யமான 1000 கை போட்டி போட முடியாது. சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் இவன் இருக்கிறன்னு தெரிஞ்சு யுத்தம் நடக்கிறது. சிவன் சிவனையும் கூட்டிகிட்டு வரான், தேவதி சிவன், முருகன், கணேசன், துர்கை, கரதேவதை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து யுத்தம் நடக்கிறது. அனிருத்தர் வேட்டருக்கு அக்கா கிருஷ்ணன், அவருடைய பேரன் பிள்ளை, அவருக்கு யாதவர்கள் இவாளோட சேர்ந்து அவர் ஓடுகிறார். ரெண்டு பேரும் யுத்தம் நடக்கிறது. 1000 தோல் துணித்தான், வானம் தோயில துணித்தான் பெயர் வசதியும். யுத்தத்தில் பெருமாளர் நிற்க முடியுமா? அப்படி கடைக்கடையா வெட்டினார். 1000 கை 2 கை விட்டுடு, 998 கை வெட்டிட்டார். 2 கை கை ஊற்றுக்காக விட்டுட்டார். பெருமாளுடைய சகனாதி பண்ணான், 2 கையை விட்டுட்டு சிவன் வேண்டான், என் பக்தன் இவனை விட்டுடு அப்படி அவனுக்கு பாணாசுரனுக்கு அருள் பண்றார். ராமாசுரத்தினர் அனுபவிக்கிறார். திருவரங்க தமுதனார், கார்த்திகயானம் கரிமுகத்தானம் கணவம் முக்கன் மூர்த்தியம் மோடியம் பெற்றும் வெப்பம் மூவுலகம் பூத்தவனே, வெப்பம் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட, வாணன் பழைகோருத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுகன ராமானுகன் எந்தன் சேம வைப்பே. ராமானுஜங்காரே ஆச்சாரியர் எங்களெல்லாம் நிதி, க்ஷேம நிதி. எப்பேற்பட்டவர் கிருஷ்ண பக்தர், எப்பேற்பட்ட சண்டை போயாமா, சாதாரணமானவன் தபஸ் பண்ணான் பாணன். அவன் யுத்தம் பண்ணுற போது சிவனும் சேர்த்து, யாராவது யுத்தம் பண்ணுறவரா, பாணனுக்கு ஒத்தாசையாக அவனுடைய தேவதை சிவன், சிவனுடைய பிள்ளை முருகன், சுப்பிரமணியன், கார்த்திகேயானம் கரிமுகத்தானம் பிள்ளையார், முக்கண் மூர்த்தியம் முக்கண்ணனான சிவன், மோடி துர்கை, மோடினா துர்கைக்கு பேர், துர்கையும் வெப்பம் ஜுரம் சீத ஜுரம் வைஷ்ணவ ஜுரம்னு ரெண்டு ஜுரம் போட்டி போடுறாங்க. சிவனோடு இருக்கக்கூடிய சிவஜுரம் தாபஜ்வரம், அது சீதஜ்வரம் உண்டு பண்ணார் பகவான்.
ஏன்னா அந்த ஜுரத்தை யார் அணுகிறாளோ அவளுக்கு ஜுரம் வராது. வேற பாகவதர் பரஸ்வதி மோடியும் வெப்பம் பெருமாள் நிற்க முடியுமா? முதுகெட்டு தோத்து போடுறாள். பெருமாள் சேனாதி பண்றா எல்லாரும் சேர்ந்து மூலகம் பொத்தவனே சர்வலோக சித்தி பண்றவனே போற்றிட வானம் பழைய பொறுத்த இந்த பானாரு அவதாரத்தை அப்படியே பெருமாள் பொறுத்திருந்தான். ரெண்டு கையை வச்சிருக்கானது சேலிச்ச உடனே தீர்த்தனம் ஏற்றும் தீர்த்தன் பிழைபொரு பகவான் தீர்த்தம் நினைச்சாலே பாவங்கள்லாம் போயிடுமே. தீர்த்தன் உலகிழந்த சேவடிமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்படி கிருஷ்ணனை சேவிக்கிற ராமாவது எங்களுக்கு சேமம் அப்படின்னு சித்தலேகா கதை பாலாசுர கதை சொல்ற மாதிரி தயாதேவிதாக நம்ம சத்த பெறுறோம். அதனால தயாதேவி அதேவே கீழாசைலம் அங்க பரமபக்தர் ஸ்ரீதேவியோட விளையாடுறான். அங்கு ஒரு மலை விளையாட்டு மலை கீழாசைலம். இங்க தயாதேவி விளையாடுறான் கீழாசைலம் திருமலை. திருப்பேர் உள்ள அஜனாதிரி விஷபாதிரி பெருமாளுடைய கிருப்பை இருந்தா வைகுண்டம் போனா அந்த கீழாசைலத்துல இவரும் போய் சேவிக்கலாம். எங்க வேணாலும் போலாம் வைகுண்டம் போயிட்டா. சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி எங்க வேணாலும் போலாம். அவன் பெருமாளுக்கு முக்தோட அனுப்பி நித்திய சூரிய அனுபவிக்கிறான், முக்தாளோட அனுபவிக்கிறான், பிராட்டிவாக அனுபவிக்கிறான் கீழா செய்யலாம். ஏன் அவங்க மட்டும் அனுப்பிக்கூடாதா? நம்ம மட்டும் என்னத்துக்கு ஒத்தரா இருந்தா போர் அடிக்கிறது? ரெண்டு பேர் விளையாடுறாங்களே நரமதே வேற சொல்லி. அதான் ஹிரண்யநிதி போல் அவன் கிடைச்சிருக்கான் அஞ்சனாத்திரியில. சூரிய பிருந்தம் அங்க போய் நித்திய சூரியலோடையும் முக்தாளோடையும் கோஷ்டியோடு சேவிச்சா அந்த அன்பம் வேற, அந்த அனுபவம் வேற. அழுவா அனுபவிக்கிறார் திருவாமையில. கடிப்பும் கவர்வும் மற்றும் பிறப்பு பிடிவோப்பு இறப்பு என்று ஒளிக்கொண்ட ஜோதியாய் உடன் கூடுவது என்று கோலோ கதா 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 கதாபுரஷங்கிற சாங்க கற்பக வேண்டாரோ இல்லையோ. துளிக்கென்றவான் சுடராடி சங்கே என்று இந்த நிலம் இருக்க மழை பெய்யும் மேகங்கள் மழை ஆகாசம் இந்த பூமி இதெல்லாம் சேர்த்து பெருமாளுடைய சங்கிருக்கிற வேண்டிய பெருமாள் அளிக்கின்ற மாயப்பிரான் நஞ்சா சேவை கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க முடியாது. முடியுமா? மாயப்பிரான் அடியார் அடியார்கள் குழாங்களையே நம்மளோட அவளோட சேர்ந்துட்டாமே. இன்னைக்கு வந்த முக்தர் கூட பெருமாள் சந்தோஷமா ஏற்றுக்கிறார், அவள் சமமா வைக்கிறார். ரொம்ப நாளா வைகுண்டிலே இருக்க அகந்த கருடன் விஸ்வசேனர்கள் அப்புறம் இங்கேருந்து மோட்சம் போனவாள் பக்தியோ பண்ணியோ பிரபத்தி பண்ணியோ அப்புறம் இன்னைக்கு மோட்சம் போற ஜீவனோட சேர்ந்து அவளுக்கு சமமா வைக்கிறாரே மாயப்பிரான். அடியார்கள் குழாங்களையே இப்படி பெருமாள் சேர்க்க போறது கேட்கிற ஆழ்வார். இந்த நித்திய சூரிய பிருந்தன் அடியார்கள் குழாங்களோடு என்னைக்கு பெருமாளை சேவிக்க போறேன்? எப்படி திருமலை சேவிக்கணும்? அதுதான் அனுபவம். வேதாந்தத்தில் அனுபவிக்கணும், பெருமாளை அனுபவிக்கணும். வேதம் போல அத்தியாயம் பண்ணா ரொம்ப கடிகாரம். ஒரு வேதம் இல்லை, ரெண்டு வேதம் இல்லை, லட்சண பரியந்தம் நாலு வேதம் சொல்லிட்டான். பிரம்மா தான் நாலு வேதம் உபதேசிக்கிறார். இங்கேயே ஒருத்தர் தன் வேதத்தை அனுபவிக்கிறான், தம் வேதத்தை விட்டு இதர வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடாது. வியாசர் பிரிச்சு கொடுத்துட்டார். எதிர்வேதம் சுக்கர எதிர்வேதம் கிருஷ்ண எதிர்வேதம் ரிக்வேதம் சாம வேதம் அசிரவண வேதம் இப்படி பிரிச்சார். எல்லாத்தையும் கத்துட்டான். ஓகே கெட்டிக்காரனா இருக்கான். வேதாந்தத்துக்கிட்ட அர்த்தம் தெரியலாம். வேதத்தை கெட்டிக்காரன் பதக்கிரம லட்சணம் ஜடைகரம் சதுர்வேத தரோ விப்ரஹா விப்ரன் விசேஷமான பிராமணன் விப்ரன். ஆனா விப்ரன் ஆகணும்னா விப்ரத்துவம் யாவ ஜானாதி பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். விப்ரம் பிராமணன் சொன்னா போறோம், வேதம் மத்தியம் பண்ண பிராமணன் சொன்னா போறோம். பிரம்ம அனிதி பிரம்மான வேதம். ஆனா சதுர்வேத தர்மத்தை தரிச்சாலும் வாசுதேவன் நவீனதி வாசுதேவனை பத்தி தத்துவத்தை தெரிஞ்சுக்கல. உபனிஷத் கிட்ட அர்த்தம் போல என்ன பேரும் நாலு வேதம் தலை சுமந்துருக்க கருதுதான் சுமக்கிறது. கற்பூரம் மூட்டை ஏற்றி வைக்கிறான், அதை தூக்கிட்டு போறது. அது விலை எவ்வளோ? ஒரு மூட்டை மூட்டை விலை ஆயிரக்கணக்கான விலை. அது கீழே போயிருந்து கீழே தடுறது ஏன் தடுறது? கற்பூரோட வேலை தெரியுமா இருக்கு. ஆனால் அதான் தூக்கிட்டு போகணும். வேதத்தை சுமக்கிறான் என்ன போய் நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால வேதபாத பராக்கிரந்த சவை பிராமண கர்த்தவா வேதத்தோடு இருக்காம வேதாந்தகளை போடா. இல்லைன்னா நீ வந்து பிராமண கழுதை பொதி சுமக்கிறவன் வெறும் வேதம் மட்டும் என்ன அப்படி ஆழ்வார் வளர்ச்சியில பெருமாளை பற்றி சொல்றது. தமிழ் மறை அதுவும் வேதங்கள் அதனால அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன பயிரும் வேதம் வாசி சுமக்கரவன் வேதத்தை படு சுமக்கரவன் உருளை பத்தி தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்தை அத்தியனம் பண்ணணும், வித்தியகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
யோக்கியேனம் புருஷம் வேத பாரதம்னு சொல்றது மகாபாரதத்துல. யார் எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறானோ அது ரொம்ப விசேஷமானவன். ஏன்னா தேவதைகளும் தெரிஞ்சுக்க மாட்டான், யாகங்கள்லாம் பண்ணி சொர்க்கம் போறான், இந்திரனோட அனுபவிக்கிறான், எல்லாம் பண்ணான்ட்டு பெருமாளை தெரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த புண்ணியத்துல அனுபவிச்சுட்டு உனிக்கவே தள்ளிடுவான் பகவான், இந்திரனே தள்ளுவான். அதனால ஆசை எந்த லோகமானும் வேண்டும். இது அல்பம் சமுத்திர கோஷ்பத பஸ்தி, இந்த இன்பங்கள்லாம் சமுத்திரத்துக்குள்ள. சமுத்திர ஜலமும் ஜலம்தான், ஒரு குளம்பதி ஜலமும் ஜலம்தான், இது அது ஒண்ணா. அதனாலே தாச ஜனங்களுடைய ஒரு கூட்டம் வேணும், அடியார்கள் குழாங்கள் வேணும், பாகவத சமாகமும் வேணும். தேசியம் சொல்ற எனக்கு பாகவத சமாகமும் வேணும். ஸ்லோகத்தை சொல்ற வரதராஜ சொல்ற கொஞ்சேது பிரதீததி சமஸ்மி சமீபதச்சேது பொய்யஸ்தி பக்திரணகா கரிசைலநாத சம்யுத்ததே கிரிஜ தவஜான் தவஜனத்வதீய சம்சோரேஷ பகவன் அவவர்க்கையேவ. தேசியனே ஏகனூர் ஸ்லோகம் சொல்லிட்டார், வைகுண்ட வாசேவி நமே விலாசா. எம்பெருமான் வரதராஜனை சேவிக்கு சேவிச்சிருக்க பாக்கியம் கிடைச்சிங்கன்னா அவ்வளோ வாயசு இங்கேயே கொடுத்துட்டியானா நான் வைகுண்டமே வேண்டாம், அதுக்கு தான் எல்லாம் பாடுபடுறா உபரிஷத்து வைகுண்டம் நான் வேண்டாம்ட்டேன். அதே இந்த ஸ்லோகம் சொல்கிறார், நாலு காரணம் சொல்கிறார். கொஞ்சேது பிரசீததி, இந்த லோகத்தில் லோகத்திலே இருக்கேன், பூலோகத்திலே இருக்கேன், பெருமாள் சேவிக்கிறேன், பெருமாளை நீ சந்தோஷப்பட்டானால் என்ன என் பேர் பெருமாள் சந்தோஷம் வச்சுட்டாங்கன்னா பாயிண்ட் ஒன். தவாசி சமீபதச்சேது, எங்கிட்ட எப்பவும் தியானத்துக்கு நான் தியானம் பண்ணால் நீ பக்கத்தில் வரணும். வாராதவர் வருவானே வந்தாய்வோர் வாராதான்னு சொல்லி நம்ம அனுபவிக்கிற மாதிரி நினைச்சா நீ சேவை சாதிக்கணும். இந்த பூலோகத்தில் நான் இருக்கணும், நீ சந்தோஷப்படணும், ரெண்டாவது நீ சேவை சாதிக்கணும். பொய்யத்த பக்தி கரிசைகளாகி வரவனே உங்ககிட்ட இருக்கு அசஞ்சலமான பக்தி, இழைவிடாத பக்தி இருக்கணும் எனக்கு. மூணாவது அப்படி இருந்தா எனக்கு எது மோட்சம்? இங்கே அங்கே அங்கே வைகுண்டத்தில் போன சமாச்சாரம் கூட இங்கே கிடைச்சிட்டா நான் இந்த சம்சாரத்தையும் எடுத்துட்டு போகிறேன், அப்போ வந்து இதே மோட்சம் அப்படி அனுபவிச்சார் இல்லையோ. அப்படி தயாதேவி இங்கே பெருமாளை அனுபவிக்க வைக்கிறார் நம்மளை திருமலையில். இங்கேயே அனுபவிக்கணும், பாகவதோடு அனுபவிக்கணும். பெருமாளுடைய அவரை பற்றி ஸ்தோத்திரத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பாடணும், ஆடணும், பாடணும், மெய் சிலிருக்கணும். அப்படி பிரகலாதமாய் நவவித பக்தியும் இருக்கணும். அணங்க ஆடுவேன்னு இங்க சாமி வந்தது ஆடி வச்சு அம்மன் மேலே இறங்கிட்டோம் ஆடுறா அப்ப கொஞ்ச நேரம் ஆடுவோம். அந்த அந்த சாமி ஆடுறது எனக்கு இருக்கு, வாஸ்தவமான சாமி ஆடணும் ஒன்னு நினைச்சு நான் குதிக்கணும்ன்ற. நான் சாமி ஆடுவது அம்மன்லாம் இருக்கக்கூடாது, பெருமாளுடைய அனுபவம் அப்படியே நான் ஆடணும். அணங்கின ஆடுவேன் அங்கம் உடம்பெல்லாம் அப்படி கரகரன்னு ஆடணும். பெருமாள் பக்தினார் எவ்வளவு பேர் இருக்கா, அப்படி வணங்கி வழிபடும் சேவிக்கணும் குதிக்கணும். ஈசம் பிணங்கி அமரர் வீதற்றும் இவெல்லாம் அப்படி குதிக்கிறா பரவசம் பக்தால் நித்தியால் முக்தால் எல்லாருமே ஏன் குதிக்கிறான்? அனந்த கல்யாண குணம் உள்ளவனவன் வணங் பிணங்கி அமரர் வீதற்றும். நீ பாடுறது வசித்தியா, நான் பாடுறது வசித்தியா, நீ ஆடுறது வசித்தியா, இப்படி பெருமாளையும் பலவித கல்யாணங்கள் சொல்லி ஆடுறாள். அப்படிதான் வேணும். அதனால் ஜென்மாந்தர சகசிரேஷு தபோத்யான சமாதிவிஹி நர அனாங்கீத பாபானாம் கிருஷ்ணே பக்தி புஜாயுது. கிருஷ்ணன் நினைக்க வேண்டாமா, அந்த கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன்னா யசோதானந்தன் மட்டும் இல்லை, புத்திராதிவராகேன கிருஷ்ணேன பகு பாகுனா கிருஷ்ணேன சதபாகுனா. வராக பெருமாள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான். வராக பெருமாள் எந்த யுகத்தில் எடுத்தான்? இப்ப இந்த யுகம் துவாபர யுகத்துல வந்தான் இவன் கிருஷ்ணன், அவனும் கிருஷ்ணன் தான், பெருமாளே கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் பேர் வச்சார், பேர் வச்சது கர்கர் நந்தநாத்து பிருகஸ்பதி பேர் வச்சார் கர்கர். நீ கருப்பா இருக்கிறதுனால நீ கிருஷ்ணன் இருக்கட்டும் பேரு. பலராமன் பலத்தோடு இருந்தான் அவன், அவன் பலராமன் இருக்கட்டும் அப்படி பேர் வச்சவர். ஏற்கனவே பெருமாள் வச்சார் கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணன் என்ன? கிருஷிஹி பூபாத சப்தஹோ, கிருஷ்ண பூமி, பூமி பூமியுள்ள ஜனங்கள். இவாளுக்கு சுகந்தரவன் நகா தர் நிருவதி வாசகா. அதனால் கிருஷ்ணன் பேரு கிருஷ்ணன் பக்தி இருக்கணும். பொதுவாக சீக்கிரம் அந்த கிருஷ்ணன் தான் திருநிலையில் இருக்கான். அதனால தான் பாலாஜி சொல்ல வடக்கு தேவான், பாலாஜினா கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் சுகந்தரவன். அதனால கிருஷ்ணகிட்ட பக்தி இருந்தால் போருமேனர். எத்தையோ ஜென்மங்கள் எடுத்து சூரிய பக்தராகலாம், இந்திர பக்தராகலாம், சூரிய பக்தராகலாம், ருத்ர பக்தராகலாம், பிரம்மாவுடைய பக்தராகலாம்,
பலவித ஜென்மங்கள் இத்தனை ஜென்மம் கடந்து தபோத்தியாய பெருமாள் பக்தனா கிருஷ்ணன் கிட்ட பக்தனா வரான்னு அவ்வளவு சீக்கிரம் வரா கிருஷ்ண பக்தி ஜென்மாந்தர சகஸ்வேஷு ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்தா தபஸ் பண்ணி தியானம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி அப்படி பண்ணாக்க ஒரு ஜென்மத்துல கிருஷ்ண பக்தி வரும். அப்போ தபஸ் பண்ணி 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 பாபங்கள்லாம் கழியணும், அப்பதான் கிருஷ்ணகிட்ட பக்தி வரும். இல்லைன்னா ருத்ர பக்தரும் நின்றுவான், இந்திர பக்தரும் நின்றுவான், தேவதா பக்தரும் நின்றுவான், பிரம்மாவுடைய பக்தரும் நின்றுவான். அவனுக்கு அசலம் தெரியாது, அவனுக்கு சுலபம் கிருஷ்ண பக்தன் ஆயிட முடியுமா? முடியாது, அவ்வளவு சுலபம் இல்லை. கிருஷ்ணே பக்தி புஜாயதே அப்படின்னு சொல்லுது. நல்ல தியானம் பண்ணி பண்ணி யோகம் பண்ணி என் பாபத்தை கைக்கணும் சொல்லி கொண்டு போகணும் சொல்லிட்டேன். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக கிரியந்தே தாச கர்மாணி தஸ்மின் திஷ்டே பராவரே சொல்லிது. பெருமாளையின் சேவிக்கிற சாட்சா்காரம் பண்ணக்கூடிய ஒரு நிலவல் வந்தாக்கா தஸ்மின் திஷ்டே பராவரேன்னு சொல்லிட்டேன். தஸ்மின் திஷ்டே பராவரே இதே பதத்தை தேசிய இந்த ஸ்லோகத்தை எடுத்தாத வரணும். பெருமாளி ஒரு சாட்சா்காரம் வந்திருக்கலாம், எப்ப வரும்னு வித்யதே ஹிருதய கிரந்தி பல பாவங்கள் கர்ம சூழ்ந்துருக்கு. ஹிருதயத்துல பெருமாள் தியானம் பண்ண ஹிருதயம் முள்ளு முள்ளா இருக்கு, அந்த முள்ளதான் பார்க்கணும். ஹிருதயம் கிருந்து ஹிருதயத்துல அதை முடிச்சு போட்டுருக்கு, நம்ம நரம்பு முடிக்கிற போற மாதிரி பாவங்கள் முடிச்சு போட்டு பெருமாள் உரையிற அந்த உள்ளம் இருக்க கிட்ட நெருங்க முடியல. என்னதே அந்த ஹிருதய கிரந்தி அந்த முடிச்செல்லாம் நீ ஒழிக்கணும் முதல்ல. சித்தியந்தே சர்வசம்சயாக வேதம் வேதாந்தங்கள்ல அர்த்தங்கள்ல தெளிஞ்சு தெளிஞ்சு தெளிஞ்சு, இல்லைன்னா வேத கர்ப்பம்னு சொல்லிட்டேன், வேத சுமக்கிற கழுதை. அதனாலே உனக்கு எப்போ சம்சயங்கள்லாம் போகும், சம்சயம் நிறைய வரும். ருத்ரம் பெரியவனா, பிரம்மா பெரியவனா, இந்திரம் பெரியவனா, மனுஷ லோகத்தில் பிரபு பெரியவனா, ஜமீன்தார் பெரியவனா, சப்ரம்மாசதி வசேந்திர சோக்ஷ பரமஸ்வராட் ஒவ்வொரு வேத சொல்லிருந்தேன். விஷ்ணு சூக்தம் அவன்தான் பிரம்மா, அவன்தான் வேதம், அவன்தான் சதுர் சசிவா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன், அவன்தான் கைவல்ய அனுபவம் தரக்கூடியவன், அவன்தான் வைகுண்டநாதன், அவன்தான் பர்வதநாதன், அவன்தான் சக்கரவர்த்தி சர்வலோக சக்கரவர்த்தி. இப்படி சொன்னா அப்படி புரியலையே, யார தொடர்றது எல்லாம் அவன் உள்ள புகுந்து நியமிக்கிறான். அதனால சம்சயம் போகணும், வேதம் சொன்னா சந்தேகம் தான் வரும். வேதமா தீரம் பண்ண பண்ண அர்த்தம் அறவறியாது, தெரிய தெரிய காலட்சேபம் ஆச்சாரியில் பண்ணாத சம்சயங்கள்லாம் போகாது. அப்படிப்பட்ட ஹிருதய கிரந்தி கர்மாவை ஒழிச்சு ஆச்சாரிய மூலமாக வேத வேதாந்தங்கள் வேதாந்த வரைக்கும் போனால்தான் வேதம் முடிவு. வேதம் மட்டும் யாகம் பண்ற பாகம் மட்டும் முடிவு கிடையாது, வேதாந்தத்தோட படிச்சு சம்சயங்களை நீக்கிக்கணும். அப்படி நீக்கிற போது ஸ்ரீகம் பேதாச கர்மாணி இவங்களுடைய புண்ணிய பாவ கர்மங்கள்லாம் போகணும். பாபம் பண்ணா நரகம் போகலாம், புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போகிறான். புண்ணியம் தானே நினைக்க வேண்டாம், அது பொது பெருந்தார். புண்ணியம் பண்ணாலும் பாவம் தான், மோட்சத்தை தடுக்கும். அந்த புண்ணிய பாவங்கள் வினைகள் இருவினையர் கடுப்பும் கடியும் வெறுப்பு அது போகணும். எப்போ போ அப்படி பண்ணாக்கா பெருமாள் சாட்சா்காரம் அடையலாம். தஸ்மின் திஷ்டே பராவரே, தஸ்மின் திஷ்டே பராவரே இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு கொடுக்குறாரு பகவான். சாட்சா்கார நிலையை வரணும், எஸ்மின் திஷ்டே தஜித சுகைஹின்னு ஆரம்பிக்கிறார். அதனால ராகத்வேஷங்கள் ஹிருதயத்தை முடிச்சுன்னா என்ன முடிச்சு போட்டுமானா ராகத்வேஷம் தேசம் கோபம் இந்த தாமத குணங்கள் ராகத்வணம்லாம் போகணும், அதான் முடிச்சு. வித்யதே ஹிருதய கிரந்தி பெருமாள் தஸ்மின் திஷ்டே பராவரே, பெருமாளுக்கு வேண்டாம் வயந்தவன் யாருக்கு பரா அவன் சாட்சா்காரம் பண்ணணும். அவன் சமாதிக தரித்ரஹா, உனக்கு சமமா யாரும் கிடையாது, அதிகமும் யாரும் கிடையாது, சமமே கிடையாது அதிகம் எப்படி இருப்பான். அதனாலே பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும், அது தயாதேவி கிருபை வேணும். இது தயாதேவி கிருபை இருந்தால்தான் பகவான் அடைய முடியும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 44வது ஸ்லோகம் வேதத்து அந்த வேதத்துடைய அந்த வாக்கியத்தை வச்சு ஆரம்பிக்கிறது. எஸ்மின் திஷ்டே ததித சுகைஹி கம்மதே கோஷ்பதத்வம் சத்யம் ஞானம் அவதிவீ முக்தமானந்த சிந்தும் ஸ்வஸ்வீகாராது தவிக கிருதினா சூரிய பிருந்தாது பாவ்யம் நித்ய அபூர்வம் நிதி நிபத்தையே நிர்விசந்தி அஞ்சனாத்ரு. அப்பேற்பட்ட நிதியானது நம்ம கிட்ட அஞ்சனாத்ரி திருமலையில் இருக்கா, நமக்கு காமிச்சு கொடுக்கா தயாதேவி. 46வது ஸ்லோகம் முடிஞ்சது, இன்னைக்கு உபநியாசம் முடியுது. கவிதா கே சிம்மா கல்யாண பிரசாமி நிமதி வெங்கடேஜாய வேதாந்த குருவே நமஹா.